பங்கோட்வாட் கோயில் உலகின் மிகப்பெரிய சைவாலயம் கம்போடியா நாட்டில் உள்ளது. உலகில் உள்ள வழிபாட்டு தலங்களிலேயே மிக பெரியதும் இதுதான். இதை கட்டியது ஒரு தமிழ் மன்னன் என்பதுதான் ஒரு ஆச்சரியமான தகவல். ஆம், அவர்தான் இரண்டாம் சூரியவர்மன். ஒரு போரின் மூலம் இந்த இடத்தை கைப்பற்றிய சூரியவர்மன் இந்த ஆலயத்தை கட்டினார். இந்த கோவிலானது சுமார் 200 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றிலும் மகளிகளால் சூழப்பெற்ற இந்த ஆலயத்தின் ஒரு பக்க சுற்றுச்சுவரே சுமார் 3.6 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்றால் அதன் பிரமாண்டத்தை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். இதுவரை நம் தமிழர்களின் சாதனைகள் பற்றி நாம் தெரிந்த தகவல்களிலேயே மிகச் சிறந்த ஒன்று இது. இந்த அதிசயத்தை உலகிற்கு தெரியப்படுத்துவதில் நாம் பெருமை கொள்கின்றோம். மிகப்பெரிய வழிபாட்டு தலம் கம்போடியா நாட்டில் நம் கலை திறமையை உலகிற்கே காட்டிய அங்கோட்வாட் கோயில். 12ஆம் நூற்றாண்டில் சூரியவர்மனால் துவங்கப்பட்ட இதன் கட்டட பணிகளானது 27 வருடங்களுக்கு பின் நிறைவு பெற்றது. கட்டி முடித்த சிறிய காலத்திலேயே சூரியவர்மன் இறந்துவிட்டார். பின்பு 6ஆம் ஜெயவர்மன் ஆட்சிக்கு வந்த பிறகு புத்த கோவிலாக மாறிய இந்த ஆலயம் அடர்ந்த காட்டிற்கு நடுவே இந்த கோயில் அமைந்திருப்பதனால் 16ஆம் நூற்றாண்டுகளில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு சிதிலமடைந்தது. பிறகு போர்த்துகீச துறவியினால் மீண்டும் வெளியுலகிற்கு வந்தது. இந்த ஆலயத்தை சிறப்பிக்கும் வகையில் கம்போடிய நாட்டு அரசு கம்போடிய தேசிய கொடியில் தேசிய சின்னமாக அங்கோட்வாடை பொறித்துள்ளது. எந்த ஒரு கேமராவிலும் இந்த ஆலயத்தை முழுமையாக படம் பிடிக்க முடியாது. 1000 அடி மேலே வானத்திலே இருந்து எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் எம்மை வியக்க வைக்கின்றது. 2ஆம் சூரியவர்மன் இந்த இடத்தை கைப்பற்றியவுடன் இந்த பிரமாண்ட கோயிலை இங்கு கட்டினான். இந்த இடம்தான் அவனின் தலைநகரமாக சொல்லப்பட்டது. உலகில் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களிலேயே உலகின் மிக பிரமாண்டமான வழிபாட்டு தலமும் இதுதான். ஒரு கலை பொக்கிசம் என வர்ணிக்கப்படும் இந்த கோவில் திரும்பிய இடமெல்லாம் சிற்பங்களை வடிவமைத்துள்ளனர். இந்த கோவிலின் ஒரு பக்க சுவரே 3.6 கிலோமீட்டர் என்றால் இந்த ஆலயம் எவ்வளவு பிரமாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். இந்த கோவிலின் ஆரம்ப கட்ட வடிவமைக்கும் பணிகளானது 12ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் தொடங்கப்பட்டது. 27 வருடங்கள் இந்த இடத்தை ஆண்ட சூரியவர்மன் இறக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதன் வேலைகள் நிறைவடைந்திருந்தது. இதன் பின்னர் 6ஆம் ஜெயவர்மன் கைக்கு மாறிய பின்னர் இந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக புத்த வழிபாட்டு தலமாக மாற்றப்பட்டது. இன்று வரை இது புத்த வழிபாட்டு தலமாகவே சொல்லப்பட்டு வருகின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினால் கூட இப்போதைக்கு இது போன்ற ஒரு கட்டடம் கட்ட 300 ஆண்டுகளாகும் என பொறியியலாளர்கள் கூறியுள்ளனர். ஆனால் இந்த தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலத்தில் வெறும் 27 ஆண்டுகளில் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இடத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. குறிப்பாக இது தமிழ் மன்னன் கட்டினான் என்பது எத்தனை தமிழர்களுக்கு தெரியும் என்பது கேள்விக்குறியே.